ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா அம்பை. இவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து சிஎஸ் லக்ஷ்மி. இவங்க ஒரு இந்தியன் ஃபெமினிஸ்ட் ரைட்டர் அண்ட் இவங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் ரிசர்ச்சரும் கூட. இவங்களுடைய பென் நேம் தான் அம்பை. இவங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உமன்ஸையும் ஃபெமினிசத்தையும் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி கிட்ஸ், இதுலேயும் உமனை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் ஒரு லேடி ரிப்போர்ட் ரைட்டர் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. எதுக்காகனா, தமிழ்நாட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுடைய ட்ரீம்ஸ் என்னவாக இருக்குது, அவங்களுடைய டிசைர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் இந்த லேடி ரிப்போர்ட் ரைட்டருடைய நேம் நம்மளுக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம அன்னேம்டு உமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்னேம்டு உமன் வந்து டெல்லியிலேருந்து எங்கே இருக்காங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்கிற உமன்ஸை பற்றி ரிப்போர்ட் எடுக்க போகிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சிதம்பரம் அப்படின்னு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய அன்னேம்டு உமன் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. சிதம்பரம் அவங்களுக்காக பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நம்ம அன்னேம்டு உமன் வந்து நல்லா பஸ் ஸ்டாண்டை நல்லா சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற பர்சன்ஜர்ஸ் எல்லோரும் இங்கேயும் அங்கேயுமா போகிறது, நிறைய பேர் லக்கேஜஸ் வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நார்மலாக பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. சிதம்பரம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அன்னேம்டு உமன் கிட்டே வராங்க. ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்புறாங்க. ஸோ போகிற வழியில் தாமிரபரணி ரிவரை காமிக்கிறாங்க. அண்ட் நம்ம அன்னேம்டு உமன் கிட்டே, நீங்கள் இந்த ரிவரில் குளிக்கன்னா குளிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அன்னேம்டு உமன் வந்து இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிவரில் நிறைய பேர் குளிக்கிறாங்க, நிறைய பேர் துணி துவைக்கிறாங்க. நம்ம அன்னேம்டு உமன் இப்படி ஒரு பப்ளிக் வியூவில் குளிக்கிறதா அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிதம்பரம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்துட்டு தாமிரபரணி ஆற்றுல குளிக்காமல் போகிறதா, இது ரொம்ப ரொம்ப அசேமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அன்னேம்டு உமன் நோ நோ ஐ கான் மேனேஜ் இட் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நேராக அவங்க ஒரு உட்டன் டோரோ கிட்டே போய் தட்டுறாங்க. ஸோ ஆனி அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க நம்ம அன்னேம்டு உமனை இன்வைட் பண்ணுறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிச்சனோடைய ஓரத்தில் வேணால் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கிச்சனோட ஒரு முனையை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கெட்டில் தண்ணியும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கதவுலாம் ஒன்றும் பூட்ட வேண்டாம், இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கிச்சனோடைய ஓரத்தில், அதுவும் வந்து ஒரு பப்ளிக் வியூ மாதிரி தான், அந்த இடத்துலையும் எப்படி குளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அன்னேம்டு உமன் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது ஆனி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டு யூ வாண்ட் மீ டு ஸ்க்ரப் யுவர் பேக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அன்னேம்டு உமன் நோ நோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆனி என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு வைக்கப்படுறீங்க, நம்ம ரெண்டு பேருமே உமன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆனி எப்படியோ தோசை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனி சுடுற ஒவ்வொரு தோசையும் பர்ஃபெக்ட் ரவுண்டோடு வருது. ஸோ ஆனி வந்து நம்ம அன்னேம்டு உமன் கிட்டே கேட்குறாங்க, என்ன முடியுது, முடிக்க என்னையே தேய்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அன்னேம்டு உமன் அஃப்கோர்ஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் உங்கள் முடி இவ்வளோ ட்ரையாக இருக்குது, நல்லா ஆயில் தேய்ச்சிக்கிட்டு சீகக்காய் பேஸ்ட்டு போட்டு தாமிரபரணி ஆற்றுல குளித்தா நம்ம முடி வந்து கருகருன்னு ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆனியோடைய முடியும் நல்லா கருகருன்னு ஷைனிங்காக இருக்குது. பட் ஆனிக்கு வயசு எத்தனைனா 50 வயசு. ஸோ ஆனி வந்து அவங்களுடைய வாழ்க்கை கதைகளை சொல்ல ஆரம்பிக்காங்க. ஆனிக்கு வந்து 14 வயசில் மேரேஜ் ஆச்சு. அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 20 வயசு. ஆனி வந்து அவங்களுடைய அங்கிளுடைய சன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் 2 கேர்ள்ஸும் 1 சன்னும் இருக்காங்க. அண்ட் அந்த 3 பேத்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் ஆனி வந்து நம்ம அன்னேம்டு உமன் கிட்டே கேட்குறாங்க, உங்களால் நம்ப முடியுதா, எனக்கு கிராண்ட் சன் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனி வந்து அவங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டோரியையுமே வெறும் 4 லைனில் சொல்லி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம அன்னேம்டு உமன் வந்து ஆனிக்கிட்ட சொல்கிறாங்க, 4 தோசை சுட்டால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாகவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனி வந்து அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்காங்க. நான் வந்து 10 வயசு இருக்கும் போதே தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 பேத்துக்கு சமைச்சு போடுறேன். 40 வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 7300 தோசா சுடுவேன். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு நான் வந்து 2,92,000 தோசா சுட்டிருப்பேன். அது பார்த்தாதுன்னு இட்லி, வடா, அப்பம், வெஜிடபிள் கறி, சாம்பார்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுவரை எத்தனை கிலோ ரைஸ் வந்து வடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஆனி வந்து நம்ம அன்னேம்டு உமான் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்னமோ ரிப்போர்ட் ரைட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களே, எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அன்னேம்டு உமன் வந்து உமனை பற்றி ரிப்போர்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி, உமனை பற்றியா, உமனை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்னேம்டு விமன், விமனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, விமன் வந்து எப்படிப்பட்ட வேலைகளை பார்க்குறாங்க, விமன் எப்படி திங்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோசை சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனி அவங்க சின்ன வயசில் நடந்த கதைகளை சொல்கிறாங்க. ஆனி வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து அவங்க வீட்டில் திருச்செந்தூர் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, முருகன் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து கடல் இருக்கும்ல, அந்த கடலில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனிக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அவங்க அப்பா வந்து விடலை, மேட் உமன் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனியை அடிக்கவும் செஞ்சாங்க. அண்ட் ஆனி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து முருகா, லார்டு முருகாவுடைய டிவோட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையாக இருக்கும்போது ஆனி வீட்டில் ஒரு புக் இருக்கும், அந்த புக்கில் நிறைய கடலுடைய படங்கள் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு புக் ஸ்டோர் இருக்கும், அந்த புக் ஸ்டோருக்குள்ளே உள்ளே போக மாட்டாங்க, அந்த புக் ஸ்டோருக்கு வெளியிலே நின்று அந்த புக் ஸ்டோருக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெயிண்டிங் வந்து ஒரு அழகான மூன் லிட் நைட், அதில் வந்து ஒரு போட் இருக்கும், அண்ட் அந்த போட்டு வந்து கடலில் இருக்கும். இதுதான் அந்த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை போகும்போது வரும்போதெல்லாம் நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன் டே அந்த ஷாப்கீப்பர் இதை நோட் பண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணை கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, இந்த பெயிண்டிங் வந்து யூரோப்லேருந்து வந்தது, யூரோப்பில் இருக்கிற ஏதோ ஒரு பெயிண்டர் தான் இதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லேட்டர் அந்த ஷாப்கீப்பர் அந்த பெயிண்டிங்கை அந்த சின்ன பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை ஆனி வந்து நம்ம அன்னேம்டு விமன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னேம்டு விமன் ஆனி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும் போது ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வரும்போது கப்பல் ஆஃப் டேஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அன்னேம்டு விமனும் ஆ ஓகே, ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னேம்டு விமனை கூப்பிட சிதம்பரம் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. வந்து அன்னேம்டு விமனை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சிதம்பரம் அன்னேம்டு விமன் கிட்டே பஸ் டிக்கெட்டை கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இறங்குற இடத்துல அவங்களுக்காக கணபதியை காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கவுங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் பாதுகாப்பாக சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம அன்னேம்டு விமன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டெல்லியிலேருந்து இங்கே வர தனியாக தான் வந்திருக்கேன், டோன்ட் வரி ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் பஸ் கண்டக்டர்கிட்ட போய், இவங்க வந்து இந்த இடத்துக்கு புதுசு, அவங்க கரெக்டான இடத்துல இறங்குறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்புது. நம்மளுடைய அன்னேம்டு விமன் லேட் நைட் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஸோ அங்கே அவங்க கணபதி அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுறாங்க நம்ம அன்னேம்டு விமனுக்காக. ஸோ கணபதி அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் சந்திரா சந்திரா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு யங் கேர்ள் வந்து கதவை திறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 20 வயசு இருக்கும். ஸோ சந்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கணபதி வந்து சந்திராவை அன்னேம்டு விமன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அப்புறம் சந்திரா வந்து ரெண்டு பேத்துக்குமே பனானா லீவ்ஸ் கொண்டு வந்து பரிமாறுதாங்க. அவங்க தோசை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஹாட் மில்க்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் டீயும் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அன்னேம்டு விமன் வந்து சந்திரா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் வந்து என் கூட டெல்லிக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேன், நான் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்னேம்டு விமன் டோன்ட் யூ எவர் கோ அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டெம்பிளுக்கு அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்கு வெளியில் போவேன், அப்புறம் என்னுடைய பிரதரும் என்னுடைய சிஸ்டர் இன்லாவும் அனுமதிச்சா நாங்கள் வந்து சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அன்னேம்டு உமன் கேட்குறாங்க, அப்புறம் நீங்கள் வீட்டிலே இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் கவுஸுக்கெலாம் சாப்பாடு போடுவேன், அப்புறம் வந்து தோசை சுடுறதுக்கு மாவுலாம் ஆட்டுவேன், சட்னி வைப்பேன், அப்புறம் துணிகளை துவைப்பேன், இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பேன், அப்புறம் ஒரு ஆஃப்டர் போல மேகசின் ரீட் பண்ணுவேன், அப்புறம் சீரியல்ஸும் பார்ப்பேன், இதே மாதிரி என்னுடைய லைஃப் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னேம்டு உமன் வந்து சந்திரா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சந்திரா வந்து ஆமாம், எங்கள் வீட்டில் அலைன்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து குட் மேனாக இருக்கணும், அதாவது ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்புறம் அதிகமாக கோவப்படக்கூடாது, அதை விட முக்கியம் அவங்க குட் நேச்சர்டு மேனாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னேம்டு உமன், இருங்க இங்கே நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் லிஸ்ட் எடுத்துக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்னை கலாய்க்கெல்லாம் செய்யலையே, டீஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க, அந்த லிஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்னேம்டு விமன் அவங்களுடைய சூட்கேஸை க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஒரு பர்பிள் கலர் சாரி வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் கணபதி அவங்களுடைய சூட்கேஸை அவங்க கையில் வாங்கிக்கிடுறாங்க. ஸோ நம்மளுடைய அன்னேம்டு விமன் சந்திரா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது சந்திரா வந்து அவங்களுடைய அண்ணன் கணபதி கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் அக்காவுக்கு டவுன்லேருந்து ஹல்வா வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருநெல்வேலினாலே திருநெல்வேலியில் ஃபேமஸ்னால் அது ஹல்வா தான். அதுக்கப்புறம் இவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல சிதம்பரமும் இவங்களை வழி அனுப்புறதுக்காக வராங்க. சிதம்பரம் அவங்க கையில் தோசஸ் கொண்டு வராங்க. ஆனி வந்து உங்களுக்காக தோசை கொண்டு வந்திருக்காங்க, தோசை சுட்டு கொடுத்து விட்ருக்காங்க உங்கள் ஜேர்னியில் நீங்கள் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த தோசாவை நம்மளுடைய அன்னேம்டு உமன் கிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கணபதியும் ஹல்வா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஹல்வா வந்து பனானா லீவ்ஸில் நல்லா சுற்றி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நெய்யும் நிறையா போட்டிருக்கு. ஸோ இதை கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே. தோசையையும் ஹல்வாவையும் நம்ம அன்னேம்டு உமன் வந்து வாங்கிக்கிடுறாங்க, வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம அன்னேம்டு உமன் ரிப்போர்ட்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆனியை மீட் பண்ணாங்க. ஆனியோடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசினது ஃபுல்லாக சமையலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருந்தது வந்து சின்ன ஆசை தான், கடலில் போய் விளாடணும், கடலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான். பட் அந்த ஆசை கூட அவங்களுக்கு வந்து நிறைவேறலை. நெக்ஸ்ட்டு சந்திராவை மீட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் என்ன ரூல்ஸ்னால் அவங்க வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் போகக்கூடாதுன்னு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்லையும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போகலாம், கடைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம், சினிமாக்கு போகலாம், இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உமன்ஸை பற்றி இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.